வணக்கம் சார். நம்ம வாழ்க்கையில வளமா இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும், ஒரு தரித்திரம் இல்லாத நிலை நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக தொகுத்தே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கை வளமாகும்னா என்ன மாதிரி விஷயம்? ஸ்ரீ குருப்யோ நமஹ. மூகோபியத் பிரசாதேன முகுந்த சகனாகத்தே ராஜராஜாகத்தே ருக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரய. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எனதர்மை குருநாதர் திருமிகு பதுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, நல்லதொரு கேள்வி. நம்மளுடைய பண்டைய காலம், நம்மளோட பாட்டை, தாத்தா, முன்னோர்கள், நம்ம அம்மா வரைக்கும், இங்கே 80s கிட்ஸ் வரைக்கும் இருந்த விஷயங்கள் வேறு. இப்போ நிறைய மாற்றங்கள், ட்ரெஸ் கோட்லேருந்து சிலதெல்லாம் பார்த்தா பயமாகவே இருக்குது. அம்மா அப்பாவே அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு புரியலையாங்கிறது நமக்கு தெரியல. என்னை பார், என்ன அழகை பாருன்னு மாறி போயிடுச்சு. நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி மாற்றிட்டோம். கோவிலுக்கு போங்க, போகாமல் இருங்க, பரிகாரம் செய்யுங்க, செய்யாமல் இருங்க, ஆனால் இதை மாத்திரம் நீங்கள் கடைப்பிடிச்ச ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள். நம்ம வீட்டில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி விட்டுட்டோம். ஓகே, நம்ம விஞ்ஞான ரீதியான பொருட்களை உபயோக ஆரம்பிச்சிட்டோம், அதனால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ சில விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே போருங்க, நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கிடும், நமக்கு பணக்குறைகள் நீங்கிடும், மனக்குறைகள் நீங்கிடும், மனம் சந்தோஷமாக இருக்கும், வீடு சந்தோஷமாக இருக்கும். இதை பண்ணினா மாத்திரம் போதுங்க. பணவர்வு இருக்கும், எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் பண்ணினா போகும். கஷ்டம் வருது வருதுன்னா நம்ம எத்தனை விஷயங்களை இன்றைக்கி விட்டுட்டு இருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். பெரியவங்க நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க, சொல்லி வச்சும் இருக்காங்க, அதை கடைப்பிடிச்சாலே போதும். இதை கடைப்பிடித்தால் போகும், உங்களுக்கு எல்லாம் நடக்கும். என்ன முதல் விஷயம்னா, பணம் கொடுக்கல் வாங்கல். பணம் கொடுக்குறோம், வாங்குகிறோம். இப்போ இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறப்ப இன்றைக்கி ஒரு கேஸ் சிலிண்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்குள்ளே நின்றுட்டு அவனை வெளியே நிற்க வச்சுட்டு வாசப்படி நடுவில் இருக்கும். ஒன்றா நீங்கள் தாண்டி போய் கொடுக்கணும், இல்லையா அவனை உள்ளே வந்து வாங்கிக்கப்பான்னு சொல்லணும். இந்த நெட்ட நடுவில் இப்படி வாசப்படிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஃபோரை இருக்குது பாருங்கள், செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஃபோரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் யார் செலவு பண்ணுறதில்ல, பண்ணணும். இல்லை நான் ஒரு கடன் வாங்குகிறேன், இல்லை ஒருத்தர் கொடுக்குறேன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஃபோரேல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அவனும் சீக்கிரம் உங்களுக்கு பணம் திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணிவிடுவான். நீங்கள் ஒரு கடன் கட்டுறீங்கன்னா செவ்வாய் ஃபோரேல போய் பணம் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கடன் தீரும். பணமும் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வாசற்படி உரல் ஆட்டுக்கல் உட்கார்றது கூடாது. இன்றைக்கெல்லாம் கிரைண்டர் மிக்ஸி ஆகிப்போச்சு, இருந்தாலும் இருந்ததுன்னா அது மேலே உட்காந்துக்கிறது, வாசப்படியில் உட்காந்துட்டு பேசுகிறது, இதை அவாய்ட் பண்ணுங்கள். ராத்திரியில் பால் மோர், பால் மோர் தண்ணி, இதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத தவிர்த்துடணும். புரியுதா? ராத்திரியில் பால் தயிர் தண்ணி இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு கொடுப்போம் இல்லை, ராத்திரி வந்து கேட்டாங்கன்னா அதை கொடுக்கறத தவிர்க்கணும். வெற்றிலை வெத்தலை வாழை இலை இதை வாடாமல் பார்த்துக்கணும். வாடுற வரைக்கும் வீட்டில் வச்சு கடைசியில் பார்த்து குப்பையில் எடுத்து போடுவோம், அது வாடாமல் இருக்கணும், வாட விடக்கூடாது. வெத்தலையை வெறும் தரையில் வைக்கக்கூடாது, திட்டுவாங்க. புத்தி இருக்கா கீழே வச்சுருக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி எரியும் விளக்கு, விளக்கெறிஞ்சிட்ருக்கணும், ஊதி அணைக்கக்கூடாது. அதுவாக சாந்தமாகட்டும்னு எரிஞ்சு வீடெல்லாம் ஸ்மெல்லாகும் பாருங்கள், அப்படியும் விடக்கூடாது. வாயில் ஊதி அணைக்கக்கூடாது. கல்கண்டு வச்சு தான் அந்த விளக்கை சாந்திப்படுத்தணுங்கிறாங்க. பூவை சாந்திப்படுத்துகிற கூட அவ்வளவு சிறப்பில்லை அப்படின்னு சொல்கிறோம். சனியனை இழவு, அதான் நம்ம வீட்டில் நடக்கிறது தானே. இந்த வார்த்தைகளை தவிர்த்துடணும். நம்மளாம் அன்வான்டாக உள்ளவான்னு கூப்பிட்டுக்கிறோம். யாரை? சனி பகவானை. வந்தாருன்னு என்ன பண்ணுவார் தெரியும்ல? அப்போது அந்த வார்த்தைகளை தவிர்க்கிறது. கிழிஞ்சு போன துணிமணிகளை யூஸ் பண்ணுறது. ஒரு சிலருக்கு அது மனசு வராது, எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினோம் தெரியுமா அப்படிமோ. அந்த மாதிரி துணிகள் இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை உடுத்துதல் முதல் தவறு.
அரிசி கழுவுறோம், அரிசி கழுவுவோம் இல்லையா? இப்படி இருந்தாலும் என்ன நமக்கு விஞ்ஞானம் இருந்தாலும் தண்ணியை போட்டு அரிசி கழுவிதான் ஆகணும். அப்போ அரிசி கீழே சிந்தக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. உப்பு கீழே சிந்தக்கூடாது, உப்பு விரயம் பண்ணக்கூடாது, உப்பை தரையில் சிந்தக்கூடாது. காலையில் எழுந்தவுடனே முதல் எதை பார்க்கணும், நம்ம இப்போ எதை பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. எந்திரிச்ச உடனே மொபைல், ஏமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், நான் போட்டதுக்கு ஏமா லைக் போட்டிருக்கான், மண்டை இதுலேயே தான் தூங்கவே போகுது. ராத்திரி 12 மணி வரைக்கும் நோண்டுறோம், நோண்டிட்டு காலையில் எந்திரிச்சோன்னா ரிப்ளை வந்திருக்கா, நான் ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்டிங்கு இன்ஸ்டாகிராம்லலாம் லைக் எவ்வளோ வந்திருக்கு, இதிலேயே நினப்பிலையே தூங்குறது. காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வலது பக்கமாக எந்திரிச்சு பழகணும், இடது பக்கமாக எந்திரிக்கக்கூடாது. ஏன்னா வலம் திரும்புகிறப்போ நம்மளுடைய பாசிட்டிவ், இதை வலப்புறம் எல்லாம் பாசிட்டிவ், நன்மை தரக்கூடியது, இதெல்லாம் நெகட்டிவ். அப்போ திரும்பி வலதுபுறமாக எந்திரிக்கணும். எந்திரிச்சோடனே கண்ணை மூடிட்டு நம்ம உள்ளங்கையை பார்க்கணும். கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமூலே சரஸ்வதின்னாங்க. பிரபாத்தே கர தர்ஷனம், காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையில் அத்தனை தேவதைகளும் இருக்காங்க. நம்ம உள்ளங்கையை பார்த்து அதை வணங்கணும். நிறையா விட்டுட்டோம், சொல்கிறீங்களா செய்கிறாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். நம்ம கையில் எல்லா தேவதைகளும் குடியிருக்காங்க. இதை பார்த்து கையை, நம்ம கையோடு இன்னொரு கை ராசி இருக்குமா? இப்போ கைராசி கைராசின்னு சொல்கிறோமே, நம்ம கைராசி தான் முதல் கைராசி. அப்போ நம்ம கையை உள்ளங்கையை பார்த்து துயில் எழுதல் அப்படிங்கிறது, பசுமாடு, நல்ல சுவாமியினுடைய படங்கள், மகாலட்சுமியோட எல்லாம் நல்ல பூ இருக்கக்கூடியது, இதையெல்லாம் பார்த்துட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சோன்னா மொபைலை நோண்டிட்டு எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் கையை பார்த்த பிறகு எடுத்து நோண்டுங்க. எந்திரிச்சோடனேயே திரும்புகிறப்பயே டைம் என்னாச்சுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கையில் வாட்ச் கட்டுறதில்லை இப்போல்லாம், எல்லாம் மொபைல். அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ முதல் கையை பார்க்கணும். ஊறுகாய் வீட்டில் குறைவு இல்லாமல் இருக்கணுங்க. ஊறுகாய் ஒரு ஊறுகாயாவது இருக்கணும், அதுக்கோசரம் ஊறுகாயாக வச்சுக்கோங்க, டெய்லி ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல. ஊறுகாய் குபேரனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், அதனால் ஊறுகாய் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஐஸ்வர்ய தட்டுப்பாடு வராமல் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் நம்ம உணரணும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தோன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொல்லாதீங்கம்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்டால் இல்லை அப்படின்னு அவர் பழக்கம் வந்துருச்சு, நீங்கள் நோ அப்படின்றோம். நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், இல்லையா வாங்கிட்டு வரணும்னு சொல்லணும். இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்தல் நலம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா, நம்ம அம்மா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தவங்க, நம்ம அம்மா அப்பா நமக்கு சில இதெல்லாம் சொல்லாமையே விட்டுட்டாங்க. சொன்னால் கேட்கறது இல்லை அப்படிங்கிறதுனால சரி என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்ம இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ராத்திரியில் அன்னம் உப்பு, அன்னம் உப்பு நெய் இவற்றை கொடுக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு. இதெல்லாம் அதனால் என்ன வந்துடப்போகுது, சாதம் மகாலட்சுமி, நெய் மகாலட்சுமி, உப்பு மகாலட்சுமி, கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டை நம்ம அனுப்புகிற மாதிரி ஆகிடும். சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு பால் தயிர் உப்பு ஊசி கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தாங்க, வெள்ளிக்கிழமை எப்போ விளக்கேற்றணும். சாயங்காலம் 5 மணிக்குள்ள வாசல் பெருக்கி கோலம் விட்டு 5 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். முடிஞ்சால் தாமரை திரிநூலில் நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றிட்டு என்ன வாங்கிட்டு வரணும், உப்பு 100 கிராம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைங்க, எல்லாமே அபிவிருத்தி ஆகும். உப்பு கடல்லிருந்து கிடைக்கிறது, கடல் மகாலட்சுமி பிறந்த இடம், அங்கிருந்து வர்றது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கும். இப்போ உப்பு வாங்கிட்டு வந்து வை முதல். எப்போவுமே நீங்கள் இப்போது கல்யாணத்துக்கு ஜெவுளியெல்லாம் எடுப்பாங்க, உப்பு ஜெவுளின்னு தான் பேரே வச்சுருக்காங்க. ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா மஞ்சள் குங்குமம் உப்பு முதல் வாங்குவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை தோறும் ஏங்க வாரா வாரம் உப்பு வாங்கி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் ஆக்சுவலி மூட்டையிலேருந்து உப்பு 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தான், இன்றைக்கி பேக்கெட் பேக்கெட்டாக உப்பு என்ன பண்ணுறது? அப்போது ஒரு மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை 1 கிலோ உப்பு வாங்கினோன்னு 1 மாதத்துக்கு வரும் இல்லையா, கல்லுப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நன்மையை தரக்கூடியது, செல்வ செழிப்பை தரக்கூடியது. ஒருபோதும் இருட்டிய பின்னர் ராத்திரியில் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, செரிமானம் ஆகாது. ஆக்சுவலி விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா தயிர் வந்து செரிமான கோளாறை கொடுத்துரும், செரிமானத்தை சரி பண்ணுறதும் அதே தான். தயிர் சாப்பிட்டா கீரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. இரவு தயிர் சேர்க்காமல் மோராக சாப்பிடலாம், தயிர் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா
ரொம்ப நல்லது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் தரித்திரனாக்கி விடுங்கிறாங்க. இரவு தயிர் சேர்த்து சாப்பிட்டான், ஏன்னா நோய் வந்துடும். செலவு பண்ணி விஞ்ஞானபூர்வமாகவே எல்லா விஷயத்தையும் யோசித்து பாருங்கள், எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க முட்டாள் இல்லை நம் முன்னோர்கள். 3 நாளைக்கு மேலே வீட்டில் குப்பை சேர்த்தக்கூடாது. சாயங்காலம் விளக்கேற்றின பிறகு கொண்டு போய் குப்பை எரியக்கூடாது. இன்றைக்கி எல்லாம் போயிட்டு வந்து சாயங்காலம் தான் ஃப்ரீயாக வீடு பெருக்கி குப்பையை கொண்டு போய் போடுறோம். அப்புறம் ஏன் தரித்திரம் வராது, ஏன் நோய் வராது? சம்பாதிக்கணும். இந்த விஷயங்களையும் நடைமுறை, காலையில் போகிறப்பயே ஒரு இன்றைக்கி தான் அந்த குப்பைக்குன்னு ஒரு கவர் வந்திருக்க, போட்டு கொண்டு போய் போகிற வழியில் வீசிட்டு போயிடுங்களேன். 3 நாளைக்கு மேல் குப்பை வீட்டில் இருக்கக்கூடாது. தைரியமாக ஒருவர் தன் தர்மத்தை, தன்னோட தர்மத்தை, இதெல்லாம் நம்ம தர்மம். நீங்கள் எந்த மதமாக இருங்க, எதை சார்ந்ததாக இருங்க, இதெல்லாம் நம்ம தர்மம். இந்த தர்மத்தை கடைபிடித்தால், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹா என்ன சொல்லுது, தர்மத்தை எவன் ரட்சிக்கின்றானோ அவனை தர்மம் ரட்சிக்கும். ஒருவர் தைரியமாக தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவா. 100% மகாலட்சுமியினுடைய வாசம் உங்கள் வீட்டில் 100% இருக்கும். இதையெல்லாம் கடைபிடித்து கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழி என்றைக்குமே நமக்கு எதிரானது இல்லை, நமக்கு எல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இன்றைக்கி பழைய சோறுங்கிற விஷயம் காசு போட்டு வித்துட்ருக்கான், நம்ம வீட்டில் இல்லை வெளியே போய் சாப்பிட்டுட்ருக்கோம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கிறோங்கிறத இந்த பதிவு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. ரொம்ப அருமையான தகவல் சார். வாழ்க்கை வளம் பெறத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், செல்வ வளம் பெருகும், மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன அத்தனை விஷயங்களையும் தொகுத்து அழகா கொடுத்துருக்கீங்க. அற்புத தகவல், நன்றி.